ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடலாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிகராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யுதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்சமஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வதனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுகமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்தை சத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடப்பீந்து தத்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாகுர்வன் நிகவாந்தரக்கோணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம்பரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ர ஷட் சங்க்யக பாஷ்யகாரம் சகாரி நாமானமஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு எம்பெருமானை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிற திருவாய்மொழி இந்த முடியானே என்கிற திருவாய்மொழி. முடியானேயில் விடாய்த்த கரணங்கள் என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்தார்னு பார்த்தோம். இந்திரியங்கள் ஒன்னொன்னும் ஆசைப்படுகின்றன எம்பெருமானுடைய அழகை தாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக. அப்படி நம்மாழ்வார் இந்திரியங்களோடு கூட நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்தவர் ஒரு ஏழு பாசுரம் வரைக்கும் ஆயாச்சு. இந்த ஏழாவது பாசுரத்துல புலம்ப ஆரம்பிக்கிறார். இன்னைக்குமே இந்த கீர்த்தனம் அப்படிங்கிறது கடைசியில புலம்புள்ளதாக போய் முடியும். ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லும் போது பிரகாயந்தியம் பிரலபந்தியஸ்ச சர்வதா குருதுகும் சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தரிசன லாலசா அப்படிங்கிறார். கோபிகா ஸ்ரீகளெல்லாம் கண்ணனை பிரிஞ்ச மாத்திரத்திலேயே பாட்டு பாட ஆரம்பிச்சாலாம். அந்த பாட்டு என்னாச்சுன்னா முதல்ல பிரகாயந்தியா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தா பிரலபந்தியஸ்ய, அப்புறம் பாட்டே பிரலாபம் ஆயிடுச்சு, விலாபம் ஆயிடுச்சு. பாட்டா இருந்தது, கடைசியில விலாபமாயி தூருதுகு விலாபத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் அக்ஷரம் தெரியும், அதுவும் இல்லாமல் அழுகையாயிடுச்சு. மொத்தமே போன்னு அழறான், அது தவிர வேற ஒன்றும் கிடையாது. தூருதுகு சுஸ்வரம் நல்ல ஸ்வரத்தோட அழறா, அதாவது என்ன கேட்டா உறக்க அழற, ஓ கோவிந்தான் உறக்க அழுதுன்னு இருக்கும். ஏன்னா கிருஷ்ண தரிசன லாலசாக, கிருஷ்ணனை பார்க்கலே, அங்க பக்கத்திலே இருந்த கிருஷ்ணன் திடீர்னு தத்தரைவா அந்தரதீயதான்னு காணாத போயிட்டான். அப்போ கண்ணனை பாட ஆரம்பித்தவர்கள் கடைசியில் அழுகை போனார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ரீதியில புலம்பல்
ஆழ்வார் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தவர், சுவாமியே நெஞ்சம் புலம்ப பலகாலும் கூவியும் காணப்பிறேன் போலமே, என்னுடைய நெஞ்சத்தினாலே நான் புலம்பின்றிருக்கேன், உன்னை பார்க்க முடியலையே அப்படிங்கிறதாக புலம்ப ஆரம்பிச்சுட்டார். இனிமே வர பாட்டுகள் எல்லாம் ஆழ்வாருடைய புலம்பல் தான். எட்டாவது பாசுரம் இப்ப பார்க்க போறோம். கோலமே தாமரை கண்ணதோர் அஞ்சன நீலமே, நின்று எனதாவியை ஈறுகின்ற சீலமே, சென்று செல்லாதன முன்னினாம் காலமே, உன்னை என்னான் கண்டுகொள்வனே. அழகே கோலமே சௌந்தரியமே அர்த்தம். அழகே அழகான தாமரை கண்ணனே, தாமரை கண்ணை உடைய ஒரு அற்புதமான மேகம் போன்ற கருத்த ரூபமே, என்னுடைய மனதுக்குள்ளே நின்று என்னுடைய ஆத்மாவை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற சௌசீல்ய சுபாவம் உடையவனே, போன காலம் இருக்கும் காலம் வரும் காலம் ஆகிய முக்காலமாக திகழ்பவனே, உன்னை என்னால் கண்டுகொள்வனே, என்றுதான் நான் நேரே அனுபவிக்கப் போகிறேன் அப்படின்னு புலம்புகிறான். இதுல எல்லாமே தர்ம நிர்தேசம், அதாவது அழகானவனே அப்படின்னு சொல்லாமல் அழகே அப்படின்னு சொல்லிருக்க. அழகை உடையவன் எம்பெருமான், சௌந்தரியம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணம். எம்பெருமானை சொல்லிச்சு என்ன சொல்லணும் அப்படின்னா சுந்தர அப்படின்னு சொல்லணும். சௌந்தரியங்கிற குணத்தை உடையவன் சுந்தரன், சுந்தரனேன்னு சொல்லணும். ஆனா சௌந்தரியமே அப்படிங்கிற அனுபவம், அழகேன்னு எம்பெருமானை சொல்றார். அழகுடையவனே அப்படின்னோ, அழகார்ந்தவனே அப்படின்னோ, அழகானவனே சொல்லாமல் அழகே அப்படிங்கிறார். அழகே ஒரு ரூபம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கான், இவன் ஒருத்தன் இருந்து இவனுக்கு அழகு இருக்கு அப்படின்னு இல்லை. என்ன எப்படின் கேட்டா, ஒரு அழகே ஒரு ரூபம் எடுத்து வந்தால் எப்படியோ அப்படி இருக்கும். மனுஷர்கள் எல்லாம் அவர்களுடைய உடம்புலே தங்கத்தினாலே செயின் பண்ணி போட்டுவார். ஒரு இருக்காக அப்படின்னா தங்கம் இன்னைக்குமே ஒரு அழகு, ஒரு சோபை அது. அதனால உடம்புல தங்கத்தினாலே அழகா செயின் பண்ணி, அழகாக தோடு பண்ணி, அழகாக வளையெல்லாம் பண்ணி இதெல்லாம் உடம்புல போட்டுவா. உடம்பே தங்கமா இருந்தா எப்படி இருக்கும், உடம்பே பூர்த்தியாகவே அதுவே தங்கமா இருந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான், எம்பெருமானுக்கு அழகு அப்படிங்கிறது கிடையாது, அழகுதான் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி இருக்கானா, அந்த அளவு அழகா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால கோலமே அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், தத்குண சாரஸ்வாத்து தத் வியபதேசா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு வேதாந்தத்துல. அதாவது எந்த குணம் சாரமா இருக்கோ அந்த குணத்தை விட்டு அந்த வஸ்துவை சொல்றது உண்டு. உதாரணமா பரமாத்மாவை பத்தி உபநிடம் சொல்லும் போது ஞானம் அப்படிங்கிறது, ஞானம்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஞானங்கள் ஆச்சரியமான குணத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம் அப்படிங்கிறது, ஆனந்தங்கிற அழகான குணத்தை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், பல அர்த்தம் உண்டுதுக்கெல்லாம். தத்குண சாரத்வார், அந்த குணமே சாரமா இருக்கிற அப்படின்னால அது அப்படியே அப்படின்னு சொல்றது. மனுஷாண்ட கூட அந்த மாதிரி விசேஷிச்சு சொல்றது உண்டு. நல்ல குணத்தோட இருந்தா வச்சுக்கோங்க, அப்போ ஔதாரியம்னா இவர் தான் அப்படின்னுவான், அப்போ இவரே ஔதாரியம் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க சௌந்தரியம்ங்கிறது எம்பெருமானுடைய திருமேனியில இருக்க சக்தியான ஒரு குணம், அந்த குணமே சாரமா இருக்கான், அதனால அழக்கோலமே அப்படிங்கிற கோலமே. இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு பகவத்கீதையில, தேத்வகம் புஞ்சதே பாபாக ஏ பசந்தி ஆத்மகாரணாத்னு ஒரு வரி இருக்கு. யார் வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் தனக்காகவே தெளிவு பண்ணி தானே சாப்பிட்றானோ அவன் பாப்பன், அவன் பாப்பத்தையே சாப்பிட்றான் அப்படின்னு இருக்கு. இப்ப அவனை பத்தி சொல்லச்ச பாப்பன்னு சொல்றான். தேத்வகம் புஞ்சதே பாபாகா, பொதுவா பாபின்னு சொல்லணும், பாபின்னா பாபத்தை உடையவன் அர்த்தம். அவன் மகாபாபி, மகா பாபத்தை உடையவன். ஆனா கண்ணன் என்ன சொல்றான், பாபம்னு ஒண்ணு இருக்கு அது இவங்கிட்ட இருக்கு அப்படின்னா சொல்றதுல இவன் தான் பாபமே அப்படின்னு சொல்ற அளவு அத்தனை விசேஷமான பாபம் இருந்திருக்கான். பகவானுக்குன்னு வேதனம் பண்ணாமல் ஏ பச்சந்தி ஆத்ம காரணா, தலிய பண்ணும் போதே தனக்குன்னு பண்றான், இது நாம சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்றான். அவன் பாபம் தானே அவனை சொல்லணும், அதனால அவனை பாபன்னே சொல்ற.
புண்ணியம் பண்றவன புண்ணியாத்மா, அவனே புண்ணியன் அப்படின்னு சொல்றது உண்டு. ராமோ விக்கிரகவான் தர்ம, ராமன தர்மன்னே சொல்றான். அந்த மாதிரியான உபதேசங்கள் லோகத்தில் நிறைய உண்டு. அதனால இந்த இடத்துல கோலமே அப்படின்னா சௌந்தரியமே அப்படின்னு, அழகே நீதான், அழகே அழகின் அழகே அப்படின்னு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி அழகுக்கு அழகா இருக்கிறான். தாமரை கண்ணதோர் அஞ்சன நீலமே, தாமரை கண்ணை உடைய மை போன்ற கருத்த நிறமே அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவேணி கருத்ததா இருக்கும்னு தெரியும். அதுல தாமரை கண் அழகா சிவப்பா இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அழகா பாக்குறேன். ரொம்ப கார் மேகம், கருத்த மேகம் ஒண்ணு இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அந்த கருத்த மேகத்தை நடுவுல ரெண்டு தாமரை பூ பூத்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருவேணியில் ரெண்டு கண்கள் அழகா இருக்கும். கருத்து மேகத்திலிருந்து தாமரை பூ பார்த்தா எத்தனை ஆனந்தமா இருக்கும், அத்தனை அழகாக இருக்கானாம் பெருமாள். இதுக்கு அபூதோபமா அப்படின்னு, அபூதோபமான இல்லாத ஒரு உபமை, அந்த உபமானத்தை கற்பிச்சு சொல்றது. இருக்கிற உபமானத்தை சொல்லி திருப்தி இல்லை அவருக்கு, பெருமை சொன்னதா அது ஒண்ணும் இல்லை. இல்லாத ஒரு உபமானத்தை சொல்லி வச்சிருந்து அப்படிதான் எம்பெருமானை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக அப்படி சொல்ற. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, எம்பெருமான் மேகம் போன்ற அத்தனை சிரமகரமான ஒரு திருவேணியை உடையவன், தாமரை கண்ணாலே கடாட்சம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தமாச்சு. கோலமே தாமரை கண்ணதோர் அஞ்சன நீலமே, அதான் ஓர்னு சொல்ற. தாமரை கண்ணையுடைய ஓர்னா ஒப்பற்ற, இது போல இல்லாததான அஞ்சன நீலமே. நீல ரூபமானது பத்ம நேத்திரசாலியாய் மூர்த்தமாயிற்று என்று உட்சேபித்தபடி அப்படின்னா, அக்ஷா சுவாமி சாதிக்கிற கருத்த ரூபம் இருக்கு இல்லையா, அதே ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னு. நின்று எனதாவியை ஈறுகின்ற சீலமே, நின்று எனக்குள்ளே நின்று என் ஆவியை ஈறுகின்ற ஹிம்சிக்கின்ற சீலமே. இங்கே சீலமே சீலம் உடையவனேன்னு சொல்லணும், ஆனால் சீலமே அப்படிங்கிற, அதாவது நான் வந்து எம்பெருமானை குறித்து தபஸோ ஏதோ ஒன்று பண்ணி எம்பெருமானை என் மனசுக்குள்ளே பிடிச்சு வச்சு, அப்போ எம்பெருமானை என்னை விட்டு போனால் பரவாயில்ல, நான் எதுவும் பண்ணல, அவன் கோபிச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். நான் எதுவும் பண்ணல, அவனே வந்து உன் மனசுக்குள்ள வந்து இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள வந்து இருந்து எனக்கு பரம அனுகிரகம் பண்ணிட்டு இத்தனை சௌசீல்யத்தோடு கூட என்னோட கலந்து பறந்து இருக்கக்கூடியவன் திடீர்னு என்னை விட்டு பிரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு துக்கம் இருக்கு இல்லையா. அதான் நின்று எனதாவியை ஈர்கின்ற இடமே அப்படிங்கிற, நின்றுனா எனக்குள்ளே நின்று, நீயே வந்து எனக்குள்ளே மன்றி நின்று அப்ப என்னை வந்து எத்தனை இன்சைப்படுத்துறதுக்கு தான் இப்படி இருந்தியா, என்னை விட்டு பிரியறதுக்காக தான் முன்னாடி எனக்கு இந்த ஹிம்சையை கொடுத்து பிரிந்து எனக்கு நான் படுற கஷ்டத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் முன்னாடி வந்தையா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா நலகா சாதிக்கிறார். போலமே தாமரை கண்களை உடையது ஒரு அஞ்சன நீளமே, இப்படி இருந்து வைத்து என்னுடைய நிகர்ஷம் பாராதே, என் நெஞ்சமே நீனகராக இருந்த நிரவதிக சௌசீல்யத்தானே என்னை மயக்குபவனே அப்படிங்கிற, அவனுடைய சௌசீல்யத்தார் முதல்ல சௌந்தரியம் இருக்கு. பெருமான் என்ன பண்றான் முதல்ல அப்படின்னா, தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி மனசுக்குள்ள வரான். வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு கேட்டா, தன்னுடைய சௌசீல்யத்தை காமிக்கிறான். சௌந்தரியத்தை காட்டினா சின்ன வயசுல நமக்கு என்ன புரியும், பெருமாள் அழகா இருக்கா அப்படிங்கிறது மாத்திரம் தான் தெரியும். ஆக பெருமாள் ஆச்சரியமா இருக்கிறே ஆச்சரியமா இருக்கிறேன்னு அனுபவிச்சா மெதுவா நம்ம மனசுக்குள்ள வந்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் பெருவினால அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, பகவான் என் மனசுக்குள்ள வந்து இருக்கானே, நான் அவனையே பரம போக்தியா நடிக்கும்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு அவனுடைய சௌசீரியம் கலந்து பழகும் தன்மை அப்படிங்கிறது புரியும். சௌந்தரியத்தை காட்டி எனக்குள்ள வந்து என் நெஞ்சமே நீள் நகராக இருந்து, என் நெஞ்சத்தையே ஒரு பெரிய கோயிலா பாவிச்சுண்டு உள்ளுக்குள்ள வந்து இருந்துட்டு சௌசீரியத்தை காமிச்சு கடைசியில என்னை படாதுபாடு கொடுத்தவன் எடுத்துட்டு விட்டு பிரிஞ்சா எப்படி இருக்கும். அதனால இங்கேயும் சௌசீரியத்தை உடையவன்னு சொல்லாமல் சௌசீரியமே அப்படின்னு சொல்றேன். நின்று எனதாவியே ஈறுகின்ற சீலமே, சென்று செல்லாதன முன்னிலாம் காலமே, காலமாக இருப்போம் சென்றுனா பூதகாலம், செல்லாதனன்னு வரப்போகும் காலம், முன்னிலாம் முன்னாடி நிற்கக்கூடிய காலம், பூத பவிஷ்ய வர்த்தமான காலங்களாக இருக்கக்கூடியவனே அப்படிங்கிற. இது எதுக்கு இங்க சொல்ற, வரிசை அழகானவனே அப்படின்னு ஆனந்தமா சொல்லிட்டே வரைச்ச நடுவில் இந்த கால தத்துவத்தை பத்தி ஏன் சொல்ற அப்படின்னா, இல்லா நரகா சொல்ற பாருங்க, உன்னை என்று நான் காண்பது என்று சொல்ல ஆழ்வா கேட்டானா, உன்னை என்று என்னைக்கு நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லாதான்,
அப்ப எம்பெருமான் பதில் சொல்றானா, இன்னைக்கு பார்க்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அது இதுக்குன்னு ஒரு காலம் உண்டு இல்லையோ, அந்தந்த காலத்துல அது இது நடக்கும். உடனே என்னைக்கு நான் அனுபவிக்க போறேன்னா, நமக்கு என்னைக்கு மோட்சம் கிடைக்கிறதோ அன்னைக்கு அனுபவிக்க போறேன். மோட்சம் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு அது என்னைக்கு வரப்போறதோ அன்னைக்கு வரும். எல்லாத்துக்குமே ஒரு காலம், காலத்துக்கு கட்டுப்பட்டது தானே எல்லாமே. அதனால அந்தந்த காலத்துல எது நடக்குமோ அந்தந்த காலத்துல அது நடக்கும் அப்படின்னா, அப்ப ஆழ்வார் சொன்னாராம், அது என்ன அந்தந்த காலத்துல நடக்குங்கிறது அந்த காலமே நீ தானே அப்படிங்கிற. அதாவது என்னங்க காலங்கிறது நீ இட்ட வழக்கு தானே, நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் வருங்காலத்தையும் நடத்துபவன் நீதானே, காலத்துக்குள்ள அந்தரியாமையாக இருந்து காலத்தை நடத்துபவன்கிறது நீதானே. அப்ப நீ நினைச்சா அந்த காலம் என்ன இந்த காலம் என்ன, ஒன்னாலும் இந்த காலத்தை கூட அந்த காலம் ஆக்க முடியும், அந்த காலத்தையும் இந்த காலம் ஆக்க முடியும். அதனால சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த காலம் இருக்கோ இல்லையோ, அந்த காலத்தை எனக்கு இந்த காலத்திலேயே ஆக்கி கொடுக்க முடியும்னா ஒன்னால முடியாது கிடையாது. ஏன்னா சகல காலமும் உன்னுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடியது தானே அப்படிங்கிறத, உன்னை நான் உன்னை எப்போது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற, உன்னை என்னால் கண்டுகொள்வனே, என்னைக்கு நான் கண்டுகொள்வேன் அப்படின்னு சொல்ற, அப்படி சொல்லும்போது என்னைக்கு கண்டுகொள்வேன்னு சொன்னா காலமும் உனக்கு அதீனம் தானே, நீ மனசு வச்சால் நீ சங்கல்பித்தால் இன்னைக்கே நான் கண்டுகொள்வேன், ஏன் சங்கல்பிக்கலே அப்படிங்கிறதா அர்த்தம். அதான் பிள்ளான் சாதிக்கிற பாருங்கோ, உன்னை என்று நான் காண்பது என்று சொல்ல எம்பெருமானும் காணத்தருவிய காலம் வந்தாலன்றோ காணலாவது என்று அருளி செய்ய, அக்காலந்தான் நீ இட்ட வழக்கென்றோ ஆன பின்பு இக்காலம் தன்னையே அந்த காணக்கடவிய காலம் ஆக்குவோம் என்றால் உன்னால் ஆக்க முடியாதோ என்கிறார். இந்த காலத்தையும் அந்த காலம் ஆக்க முடியுமா அப்படின்னா உன்னால் முடியாதுன்னு ஒன்னு இருக்கான்னா, நீ இட்ட வழக்கு தானே எல்லாமே, சகல் லோகமும் உனக்கு அதீனமா இருக்கச்ச, காலம் மாத்திரம் உனக்கு அதீனம் இல்லைங்கிறேன், காலமும் உன்னுடைய சரீரம் தானே, காலமும் உனக்கு நியாமியம் தானே, அதான் நீ எதை வேணா செய்யலாமே அப்படிங்கிறத அந்த ஒரு குறிப்பிட சொல்றாரா. உன்னை என்னால் கண்டுகொள்வனே, அதனால சென்று செல்லாத முன்னிலாம் காலமே, முன்னிலான முன்னிற்கிற காலமே, போய காலங்கள் போகு காலங்கள் அப்படின்னு இடத்துல சொல்றாரு, போய காலங்கள் போகு காலங்கள் அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்ல, இறந்த காலம் நிகழ்காலம் கழிகாலமாய் அப்படிங்கிற, அப்படி பல காலமாக எம்பெருமானே இருக்கான். அதனாலே நீ செய்யலாமே, அதனால இன்னைக்கே அதை நீ கொடுக்கலாம், அந்த காலத்துல நடக்கணும், அந்த காலத்து அந்த காலத்தையும் இப்பயே கொடுக்கலாமே அர்த்தம் கேட்டா, ஒன்னாலும் முடியாது கிடையாது இப்பயே கொடுக்கலாமே என்பதாக அர்த்தம். கொள்வன் நான் மாவலி மூவடி தா என்ற கல்வனே, கஞ்சனை வஞ்சித்து வானனை உள்வன்மை தீர, ஓர் ஆயிரம் தோல் துணைத்த புல்வல்லாய் உன்னை எஞ்ஞான்று பொருந்துவனே அப்படின்னு ஒன்பதாவது பாசுரம். இங்கேயும் எம்பெருமானை கூப்பிடுகிறார். வாமனாவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய், மகாபலியே நான் மூவடி ஏற்றுக்கொள்வேன், மூவடி தா என்று ஒரு கள்ள வேடத்தை தரித்து அவனை ஏமாற்றினவன். அது மட்டுமல்ல, கம்சனை ஒரு சமயம் ஏமாற்றி கொன்றவன். அது மட்டுமல்ல, பானாசுரனை அவனுடைய உள் அகங்காரம் தீரும்படி அவனுடைய ஆயிரம் தோள்களை வெட்டி எறிந்தவன், கருட வாகனத்திலே சஞ்சாரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானே உன்னை நான் என்று நன்கு அடையப் போகிறேன் அப்படிங்கிற. எம்பெருமானை அடையணும், எம்பெருமானை சகலவித கரணங்களாலும் அனுபவிக்கணும், அது மோட்சத்தில் நடக்கும். அது இப்பவே வரணுமே ஆசைப்படுறதாக இப்போ இருக்கு. அப்ப எம்பெருமாண்டிய அந்த குணங்களை எல்லாம் அழகா சொல்ற, கொள்வன் நான் மாவலி மூவடி தாவென்ற கல்வன். இங்க மூணு சரித்திரம் சொல்லுது. ஒன்னு வாமனாவதாரத்திலே கொள்வன் நான் மாவலி மூவடி தா அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது கஞ்சனை வஞ்சித்து அப்படின்னு கம்சனை கொன்னான். மூணாவது வானனை உள்வன்மை தீர ஓர் ஆயிரம் தோல் துணித்து உள்வல்லாய் அப்படின்னு, வானாசுரனை ஆயிரம் தோலை வெட்டினான்னு மூணு சரித்திரம் இருக்கு. இந்த மூணுத்துக்கும் பிள்ளான் தாற்பயம் சொல்ற, கோலினவை முடிக்க விரகு அறிவான் உருவனாய், ஆசிரித்த விரோதி நிரசன சுபாவனாய், விரோதி நிரசன சமர்த்தனாயிருந்த உன்னை. இது சுருக்கமா சொல்லிட்ட, இந்த பாட்டில் அதோ முடிஞ்சு வச்சு அவர் அவ்வளவுதான் சொல்லிருக்க இந்த பாட்டில், எஞ்ஞான்று பொருந்துவன் சொல்லி முடிச்சுட்டார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா மூணுலயே மூணு விஷயம் சொல்றாரா. ஒன்னாவது கோலினவை முடிக்க விரகறிவான் ஒருவனாய், நான் என்ன நினைச்சானோ அந்த காரியத்தை நடத்திக்கிறதுக்கான உபாயம் நன்னா தெரிஞ்சவன் அப்படின்னு அர்த்தம்.
ஏன்னா வாமன பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்டேருந்து இந்த பூமியை வாங்கணும் அப்படின்னு நினைச்சார். வாங்கறதுக்கு உபாயத்தை ரொம்ப அழகா பண்ணார். மகாபலி சக்கரவர்த்தியில அடிச்சு பிடிச்செல்லாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் சரிப்படாது. அதனால என்ன பண்ணணும் பார்த்த, அவன் யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான், யாகத்துல தானம் பண்ணி ஆகணும். சரி போய் இப்போ கேட்டா கொடுத்துட போறான், இதுக்கு பெரிய கஷ்டப்பட வேண்டாமே, இதுக்கு போய் அவங்ககிட்ட போய் அடிச்சு சண்டை போட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கேட்டா சில பேர் கொடுக்க மாட்டா, இவன் அப்படிப்பட்டவன் இல்லை, கொடுக்கக்கூடியவன் நல்லவன், பிரகலாதனோட பேரன், அதனால முதலே நான் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடியவன். அதனால பெருமாள் பார்த்தார், எதுக்கு வீண் வம்பு, மகாபலிக்கும் நல்ல பேர் வரணும், இந்திரனுக்கும் வேணுங்கெல்லாம் வேணும், எனக்கும் பூமி வேணும், அதனால பகவான் பண்ணித்தாங்க எல்லாம், அதனால இதுக்கு அடிச்சு கிடிச்செல்லாம் போட வேண்டாம், ஒரு கருணையினால சிம்பிளா ஒரு காரியத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக போய் கேட்கிற. கோரினவை முடிக்க விறகு அறிவான், தான் பார்த்ததை அப்படியே முடிக்கும்படியான சாமர்த்தியம் உடையவன். இப்போ போய் கேட்கும்போது ஒருவேளை திருவிக்கிரம அவதாரம் போல இருந்து நடந்து போய் கேட்டாச்சுக்கோங்க, அப்போ குருபானோ மாட்டான். அதனால அவனை ஏமாத்துறதுக்காக சின்னதா ஒரு ரூபம் எடுத்து என் அடியால் யானப்ப மூவடிமன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கற. அதனால கேட்கறதுலயே ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் எதை வேணா கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அவன் முதல்ல. அப்படியா, என் அடியால மூணு அடி, என் அடியால் அது வேற, என் அடியால நான் அடக்கம், மூணு அடி வேணும் அப்படின்னா சரி எடுத்துக்கோ. அப்ப சாதுரியமாக அதை கேட்டு வாங்கக்கூடியவர், கேட்கும் இந்த லோகத்தை கொடு அப்படிலாம் கேட்கல, ஒரு மூடி மண்ணு கொடுப்பா, நான் அதிகமாக ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி கடைசியில் மொத்தத்தையும் எடுத்து வந்துட்டேன். இது சாமர்த்தியம், அந்த வழி தெரிஞ்சவன் அர்த்தம், உபாயம் தெரிந்தவர். உபாயம் தெரிந்தவன் மாத்திரம் இல்லாமல் ஆசிரித்த விரோதி நிரசன சுவாவனாய், ஆசிரியர்களை காப்பாற்ற உபாயம் தெரிந்தவன், ஆசிரித்த விரோதிகளை ஒழிக்கக்கூடியவன். அது எங்க தெரியுதுன்னா கம்சனை கொண்டாருலையோ, கம்சனை கொல்ல வேண்டும், கம்சன் பாட்டுக்கு தனியா இருந்துருந்தான், ரொம்ப இவர் பாட்டுக்கு பெருமாள் பார்த்து தனியா இருக்க, கம்சன் பாட்டுக்கு தனியா இருந்துருந்தான், ஆனா திருப்பி திருப்பி அங்கிருந்து ஒரு ஒரு அசுரர்களா அனுப்பிட்டே இருக்கான், சரி வேற வழி இல்லை. அதனால ஆசிரியத்தை விரோதி நிரசன், ஆசிரியர்களுக்கு யாரு விரோதியோ, கம்சன் யாருக்கு விரோதி அப்படின்னா கம்சன் கிருஷ்ணனுக்கு விரோதி அப்படின்னுவா எல்லாரும். ஆனா பிள்ளான் பல இடத்துல சொல்லிருக்கார், கம்சன் ஆசிரியர் விரோதின்னு சொல்லிருக்கார், ஆசிரியர்களுக்கு விரோதியா, பக்தர்களுக்கு விரோதியா, எப்படின்னு கேட்டா இவன் ஒருத்த ஒருத்தரே அனுப்புறான் இல்லையா, பூசனா பூதனா சகடா சுரன் திருணாவர்த்தம் ஒருத்த ஒருத்தரே அனுப்புறான் இல்லையா, அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவள என்ன நினைக்கிறாள், நாங்க கிருஷ்ணன் அனுபவிக்கும் போது அது தடுக்கிறதுக்காக இந்த பூதம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாளா. அதாவது கிருஷ்ணன் ஒரு ஊருக்கு தன்னை ஆத்மதானம் பண்ணி கொண்டிருக்கான், அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தன்னை கொடுத்துருக்கான், பக்தர்கள் கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கா, அப்போ அதுக்கு தடே அவர்த்தம் வரான், நான் அப்ப பக்தர்களுக்கு தானே விரோதி அவன். அதனால கம்சனை என்ன நினைக்கிறான்னு கேட்டா, பக்தர்களுடைய விரோதி அப்படின்னா கிருஷ்ணன் நினைச்சான், ஆசிரியர்களுடைய விரோதி யாரா இருந்தாலும் ஒழிச்சுடணும்னு நினைச்சிருந்தான் அவன். அதனாலதான் கம்சனை ஒழிச்சுட்டே தவிர தன்னுடைய விரோதிங்கிறபடினாலும் இல்லை. முத முதல்ல கம்சன் வந்து பகவானுக்கு தான் விரோதியா இருந்தான், அப்போ பகவான் அங்கேயும் தப்பிச்சுன்னு வந்துட்டாங்க, என்ன ஒன்னால் அழிக்க முடியாது. இப்போ துரியோதனன் இருந்தான் வச்சுக்கோங்க, துரியோதனன் வந்து கண்ணனை வந்து நான் சிறை பிடிப்பேன், உன்னை ஒழிச்சுடுவேன் அப்படின்னா உன்னால என்ன ஒழிக்க முடியாது, காமிச்சுட்டு வந்துட்டேன் அங்க விஸ்வரூபம் காமிச்சா காமிச்சுட்டு வந்துட்டேன் முடிஞ்சு போச்சு. மாதிரி கம்சன் வந்து நான் இந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய பிடிச்சு கொண்டுவேன் அப்படின்னா உன்னால என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பைபிள் காமிச்சுட்டு இங்க வந்துட்டேன், அங்க கடைசியில் வேற ஒரு குழந்தை பார்த்து உன்னை கொல்றவன் நான் இல்லை வேற யாரோ ஒருத்தன் எங்கேயோ வளர்றான்னு சொல்லிட்டு போச்சு. அப்போ கம்சன் புரிஞ்சுட்டு போக நம்மளால அவனை கொல்ல முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதோட அந்த கதை முடிஞ்சு போச்சு, கண்ணனை கொல்லணும்னு நினச்சா நல்ல கொள்ளமனேன்னு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவன் அதோட விட்டா பரவாயில்ல, இவன் ஒருத்த ஒருத்தர அனுப்புறான் இல்லையோ, இவெல்லாம் இப்போ கண்ணனுக்கு விரோதி இல்லை, கண்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ கண்ணன் வந்து கோபிகாஸ்திரிகளுக்கும் கோபர்களுக்கும் தன்னை கொடுத்துட்டுருக்கான், அப்போ அதை தடுக்கிறதுக்காக வந்தானா இவாளுக்கு விரோதி. அதனால ஆசிரித்த விரோதி நிரசன சுபாவனாய், அது மாதிரி இங்கே அதை எதுக்கு இங்கே சொல்கிறாருன்னா, என்னுடைய விரோதியை போக்கடிச்சு என்னுடைய விரோதியான பாவங்களை போக்கடிச்சு உன் அனுபவத்தை எனக்கு கொடுக்கணும், இப்படியான கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் அவர்களுக்கு விரோதியை போக்கடிச்சு உன் அனுபவத்தை கொடுத்தியோ, அது மாதிரி எனக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கடித்து உன் அனுபவத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விரோதி நிரசன சமர்த்தனாய். மூணாவது என்ன கேட்டா, விரோதி நிரசனம் பண்ண வல்லவன், முன்னாடி சொன்னது விரோதி நிரசன சுபாவனாய், விரோதி நிரசனம் பண்றதே வழக்கமா வச்சுருக்கான், அதை அழகா செய்கிறான். என்ன பானாசுரனை எப்படி என்ன ஆயிரம் கையை வெட்டி அவனுடைய அகங்காரத்தை எல்லாம் போக்கடிச்சான்,
கர்ணனுக்கு பானாசுரன் விரோதி இல்ல, பானாசுரனுடைய அகங்காரம் விரோதி. பானாசுரன் ஏன் விரோதி இல்ல அப்படின்னா பிரச்சாதனுடைய பேரங்கிறதுனால விரோதி இல்ல, ஆனா அவனுடைய அகங்காரம் விரோதியா இருக்கு, அதனால அதை ஒழிச்சுட்டான். அகங்காரம் எதனால வந்து பார்த்தா ஆயிரம் கை இருக்கு அப்படின்னால அகங்காரம் வருது, அது வரதான் வரும். ரெண்டு கை இருந்தாலே வரைச்சு, அவ ஆயிரம் கை இருந்தா வராம இருக்காது. அப்போ யாருக்கா ஒருத்தருக்கு ஒண்ணு கூட இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அகங்காரம் வரதான் வரும். ஆயிரம் கை இருக்கு, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா. அது மாத்திரம் இல்லாம எனக்கு நான் இவருடைய பக்தன் அவருடைய பக்தன் என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தேன், அவனுடைய அகங்காரத்தை போக்கடிக்கிறார். அதனால விரோதி நேரத்தை சமர்த்தம், அப்படிப்பட்ட எம்பெருமானை தானே நான் சேரணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து எம்பெருமானை சேர முடியும்னா என்னை சேர்த்துக்கிறதுக்கான உபாயம் அவனுக்கு தெரியும். இதுக்கு விரோதியை ஒழிக்கணுங்கிறது அவனுடைய சுவாவம், அது ஒழிக்கணும் எப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். ஒழிக்க வல்லவன் ஒருத்தன், அவன் என்னை கூட்டுக்கணும், அதுக்காதானே நான் காத்துருக்கேன் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். கொள்வன் நான் மாவலே மூவடி தா என்ற கல்வனே, மகாபலிகிட்ட போய் பகவான் கேட்டது அப்படியே சொல்ற. மகாபலிட்ட என்ன கேட்டானா, கொள்வன் நான் மாவலி மூவடி தா அப்படின்னு கேட்டாரான். இது கொஞ்சம் மாத்தி மாதிரி இருக்கு, நேரம் சொன்னா பரவாயில்ல. மகாபலி சக்கரவர்த்தியே ஒரு மூணு மணி எனக்கு குரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. கொள்வன் நான் மாவலி மூவடி தான் மாத்தி மாத்தி சொல்ற. அதான் கேட்டார், ஏன் இப்படி மாத்தி மாத்தி சொல்ற அப்படின்னு கேட்டார். விட்டார் கேட்டோம்னா நம்மளுடைய பதில் சொல்றாரு ஆச்சரியமாக, ஈடுல முன்ன முன்ன யாத்தையாவது யாசனை பண்ணிட்டு இருந்தா தெரியும் எப்படி கேட்கறது சொல்லிட்டோம், இவர் யாருக்கிட்டவே யாத்திரை பண்ணாத அப்படின்னாலே எடுத்து இப்படி சொல்ற அப்படின்னு. யாத்தனை பண்ணியிருந்தா எப்படி கேட்கணும்னு தெரியும், அதான் ரசமான வார்த்தை. இதெல்லாம் என்ன கேட்டாரா மகாபலி கிட்டன்னா அப்படிங்கிற, இல்ல நான் வாங்கிப்பேன் அப்படின்னா, நான் வாங்கிப்பேன் வாங்கிப்பேன் நான் மூவடி மூவடி தா மாவலி மாவலி மகாபலி மூவடி தா அப்படிங்கிற வார்த்தையில மாற்றி சொல்ற. அழகா சொல்ற, இவர் வாமன பெருமாள் வர்றார் இல்லையா, வர வரதை பார்த்த உடனே மகாபலிக்கு இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு என்ன கொடுத்து, அவரோ பிரம்மச்சாரி வேஷத்துல வர்றார், அப்போ அவருக்கு ஏதாவது கொடுக்கலாம், கொடுத்தா நமக்கு ஒரு பெருமை. மகா தேஜஸ்வியா இருக்க, அக்னியே நேரம் வரா மாதிரி இருக்க, அப்போ பத்து பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிரம்மச்சாரிக்கு பிரம்மாண்டம் ஒரு தானத்தை பண்ணணும், இந்த ஒரு சப்த தீபத்தில் ஒரு தீபம் உனக்கு தான் பூதானம் அப்படின்னு ஒரு தானத்தை பண்ணி எல்லார்கிட்டையும் மகாபலி சக்கரவர்த்தி அந்த பிரம்மச்சாரி திடீர்னு வந்த சப்த தீபத்தில் ஒரு தீபத்தை தானம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இவன் பிளான். மகாபலி இன்னைக்குமே தான் நன்னா யாகம் பண்றேன்னும் நான் நன்னா தானம் பண்றேன் அப்படின்னு, சப்த தீபமும் தங்கிட்ட இருக்கும் இல்லையா, இருக்கவே தானே தானம் பண்ண முடியுது, அதனால எல்லா ஐஸ்வர்யமும் தங்கிட்ட இருக்கும்னு அந்த எண்ணத்துல இருக்க. அதனால இவர் வந்த உடனே இவருக்கு அந்த மாதிரி தானத்தை பண்ணினான்னா நமக்கு நல்லது. ஒரு ஷோங்கிறது மாத்திரம் இல்லை, அவருக்கு அந்த எண்ணமும் இருக்கு, நன்னா ஒரு தானத்தை பண்ணலாம், யாகத்துல நன்னா பண்ண முடியும், ஆனால் தானத்தை நன்னா பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. அப்போ ஆனா ஒரு சந்தேகம், இவர் வாங்கிப்பாரோ மாட்டாரோ, ஏன்னா இவருடைய தேஜஸை பார்த்தா வச்சுக்கோங்க ரொம்ப தேஜஸ்வியா இருக்கும், எல்லாம் கொடுத்தா வாங்க மாட்டார் வேண்டாம். என்ன எதிர்ச்சா லாபசுந்த எதிர்ச்சா லாபதுஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்தே. இங்கே வானப்பெருவால் தான் சொல்ற, இந்த இடத்துல சொல்ற. அது ஒருத்தனுடைய தேஜஸ்ங்கிறது எப்ப இருக்கும்னு கேட்டா, யார் திருப்தியா இருக்கானோ அவங்ககிட்டதான் தேஜஸ் இருக்கும். எனக்கு ஒரு குறவும் இல்லை, எனக்கு கிடைச்சாச்சு, இனிமேல் கிடைக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அந்த முகத்துல தெரிஞ்சா அதுக்கு பேர் தேஜஸ். கிடைக்குமோ கிடைக்காதோ, கொடுப்பாரோ மாட்டாரோ அப்படி சொல்லிட்டே போனா அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த முகத்துல தேஜஸ் இருக்காது. இவர் கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஒரு குறவு இல்லைன்னு போற அப்புறம் அவ முகம் பிரசன்னமா இருக்கும், இல்லாட்டா முகம் அப்பிரசன்னமா இருக்கும். இதான லோகத்திலே பாக்குறோம் இல்ல, இந்த வர முகம் இந்த வாமன பெருமாளுடைய முகம் பிரசன்னமா இருக்கும். அப்போ இவருடைய பிரசன்ன முகத்தை பார்த்தா இவர் வாங்கிப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு தெரியும். பெருமாள் சொதா பரிபூர்ணதான அப்படின்னால இவருக்கு இவன் கொடுத்து ஒன்னும் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னாலே, அவர் எப்பவுமே பிரசன்னமா இருக்க அப்படின்னால இப்பவும் பிரசன்னமா இருக்க. இவருடைய பிரசன்னதையை பார்த்த உடனே மகாபலி சக்கரவர்த்தியாக, சரி இவர் எதுவும் வாய்ப்பா வாய்க்க மாட்டார் போல இருக்கு, இத்தனை பிரசன்னமா ஒரு யாச்சனம் பண்றவரா வரலையே, அதனால இவர் வாங்கிப்பாரோ மாட்டாரோ அப்படின்னா பெருமாள் பார்த்த மகாபலி சக்கரவர்த்தி இப்படி நினைச்சுட்டா என்ன பண்றது, வாங்கிப்பாரோ மாட்டாரோங்கிறதாக வாங்கிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு, அதனால முதல்ல அவசரப்பட்டு கொள்வான் அப்படின்னு நான் வாங்கிப்பேன் அப்படின்னு வாங்கிப்பேன் நான் அப்படிங்கிற அவனுடைய அவனுடைய மனசுல இருக்கிற சங்கையை முதல்ல போக்கடிக்க வாங்கிப்பேன் அப்படின்னா. மகாபலி சக்கரவர்த்தி ஓஹோ ஒருவேளை வேற யாருக்காக இவர் வாங்கிக்கிறாரு, சில பேர் அவ வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துருவோம், இவர் பார்த்தா இதுவா இருக்க
பிரசன்னமா இருக்காரு. அப்ப இவருக்கு வேண்டாம், ஆனா ஒருவேளை வாங்கி யாருக்காவது கொடுக்க போறேன், கொள்வன் நான், நான் வாங்கிப்பேன் பா எனக்கு வேணும் அப்படின்னுட்டேன். இப்போ இது பெருமாளே தானே வந்து யாச்சனம் பண்ற மாவலி அப்படி அவனை பார்த்து கூப்பிடு கூப்பிட்டு சொல்ற, கொள்வன் நான் மாவலி, நீ தானம் கொடுக்கிறவாள் வந்து பொதுவா பெயர் சொல்லி சொல்ல மாட்டா, அது பெரிய சக்கரவர்த்தியெல்லாம் இருக்கிறவர், இவரோ சின்னதா பிரம்மச்சாரியா இருக்க, அவரோ மகா சக்கரவர்த்தியா இருக்க, இருந்தா கூட மாவலின்னு பெயர் சொல்ற, கொள்வன் நான் மாவலி, நீ மகாபலத்தோடு கூட இருக்கணும் சொல்லிட்டு இருக்கியே, நான் வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிப்பேன். மாவலி பார்த்தார், பேரை சொல்றார், சரி இருந்தாலும் இருக்கட்டும், ஏதோ வந்திருக்க, இந்த சின்னவா பேர் சொன்னா நல்லா இருக்கும், சின்ன பசங்களை அம்மா பேரை சொல்லும், அப்பா பேரை சொல்லும், அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தை ராஜா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம, சக்கரவர்த்தி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம, சக்கரவர்த்தி கிட்ட நீங்கள்னு கூட சொல்ல மாட்டா, பேரையும் சொல்ல மாட்டா, சக்கரவர்த்தி மகாராஜா அப்படின்னே சொல்லுவான், மகாராஜா வந்து பார்க்கணும் அப்படின்னு தானே சொல்லுவா. இது தெரியல, சரி இருந்தா போயிட்டு போறது அப்படின்னா, மூவடி ஏதோ கொள்வன் நானே, என்ன கொள்வன், என்ன வேணும்னு கேட்டா, மூவடி, மூவடி வேணும் அப்படின்னா, மூவடியான்னு பார்த்தா, மூணடியெல்லாம் கொடுக்க முடியாது, நிறைய கேளு, கொஞ்சம்னா கொஞ்சம்லாம் கொடுக்கக்கூடாது, மகாபலி சக்கரவர்த்திக்கும் ஒரு பெருமை வேணுமோ இல்லையோ, வெறும் மூவடியே கொடுக்கக்கூடாது அப்படின்னா, மூவடி தா அதில் இதைத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம், கொள்வன் நான் மாவலி மூவடி தா என்ற அப்படின்னு அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கான். ஏன் இத்தனை வியாக்கியானம் பண்ணான்னா, கல்வனே, இப்போ மொத்தமும் கள்ளத்தனம் தானே, அதனால மகாபலியை எந்த அளவு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவு ஏமாத்திருக்கான், அதனால இத்தனை இவனுடைய வார்த்தையினாலேயே ஏமாத்தான் மகாபலி சக்கரவர்த்தியே, வார்த்தையில மோகிச்சு போனான்னு பாகவதத்தில் வருது, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அழகா பேசிட்டு கடைசியில கேட்க தெரியலையேங்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அதனால கொள்வன் நான் மாவலி மூவடி தா என்ற கல்வனே கஞ்சனை வஞ்சித்து, அடுத்து கம்சன், கம்சனையும் ஏமாத்தி அந்த இடத்த விட்டு அங்கிருந்து கிளம்பி போய், கம்சனை ஏமாத்தினா என்ன அர்த்தம் கேட்டா, எட்டாவது குழந்தை பிறந்த உடனேயே அதை எப்படியாவது தொலைச்சிட வேண்டியது, பிறந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுங்கிறது கிடையாது, பிறந்த உடனேயே ஒழிச்சுடணும். அதனால வசுதேவரையும் தேவகியையும் சிறையில போட்டு, அந்த சிறைக்கு காவலை போட்டு, அந்த சிறைக்கு பூட்டு போட்டு, இவர்களுக்கு சங்கிலி போட்டு, அந்த சிறைக்கு காவல் போட்டு, தகவல் சொல்றதுக்கு ஆள்களை எல்லாம் வச்சு, குழந்தை பிறந்த உடனே எனக்கு வந்து சொல்ல வேண்டியது அப்படின்னு ஆள்களை வச்சு, இத்தனையும் போறாதுன்னு சொல்லிட்டு நித்தியம் சிறைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கான், குழந்தை பிறந்திருக்கா இல்ல, இத்தனை பண்ணியிருக்கான் ராஜா தானே, அவர்களும் காத்துட்டு இருக்கா எல்லாரும், இவாளும் எங்கேயும் போக முடியாது, இத்தனை இருக்கச்ச அவனை ஏமாத்திட்டு இங்கிருந்து போது அங்கிருந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டான்னா அதான் கஞ்சனை வஞ்சித்து, அவனை ஏமாத்து, குழந்தை பிறந்ததே பெரிய ஆச்சரியம், ஆனா அந்த சிறைச்சாலையில பிறந்து அவனை மொத்தமும் ஏமாத்தி அங்கிருந்து கிளம்பி பகவான் வந்து அங்க போயிருக்கு. கஞ்சனை வஞ்சித்து அவன் இப்படி எல்லாம் ஏமாத்தினது மாத்திரம் இல்லாமல் வேற எங்கேயோ வளர்ந்து அங்க மேலும் மேலும் வளர்ந்து அவனுக்கு வயத்துல புளியை கரைச்சி வச்சு அவனுக்கு ஆகாரம் இல்லாத பண்ணி கடைசியில மறுபடியும் திரும்பி வந்து இந்த குழந்தை தானே அப்படின்னு நினைக்கச்ச அந்த குழந்தை அவனை கொல்றது. கஞ்சனை வஞ்சித்து அடுத்து வாணனை உள் வன்மை தீர, வானன்னா பானன், பானாசுரன், உள் வன்மைனா உள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், ஏன்னா தனக்கு தான் 10,000 கை இருக்கு, ஓர் 1,000 தோல் துணித்த புல்வெல்லாய், 1,000 தோலையும் வெட்டினவன் பகவான் சக்கராயு பத்ரானே, நீ இதனால்தானே உனக்கு அகங்காரம் வந்திருக்கு, அதனால இது வேண்டாம், 4 தோல் மாத்திரம் பாக்கி வச்சானா அது மொத்தத்தையும் எடுத்துட்டான், அகங்காரத்துக்கு வேண்டியது எடுத்துட்டா போதும், 1,000 தோல் துணித்த புல்வல்லாய், புல்வல்லாய் அப்படின்னா கருட வாகனத்திலே வர வல்லவனே, வர சாமர்த்தியம் உடையவனே அப்படின்னு அர்த்தம், கருட வாகனத்துலாம் வந்து யுத்தம் பண்ணார் இந்த பானாசுர யுத்தத்துல, அதனால அதை சொன்னார், அதே ஒரு சாமர்த்தியம், கருட வாகனத்துல வர்றதுக்கே ஒரு சாமர்த்தியம் வேணும் இல்லை, ஏன்னா ஆகாசத்துல பறந்து வரும்போது அது 2 சாமர்த்தியம் வேணும் கருட வாகனத்துல வர்றதுக்கு, ரொம்ப திருவடி என்ன பண்ண, அஞ்சனைய சீதா பிராட்டி கிட்ட நான் உமா அழிச்சுன்னு போயிடுறேன், என் தோல்ல ஏறி உட்காந்துக்கும், நான் லங்கையிலேருந்து நேரம் அழிச்சுமே பெருமாள் கிட்ட அவன் கொடுத்துட்றேன் அப்படின்னுட்ட, சமர்ப்பிச்சுடுறேன்னுட்ட, அப்போ சீதா பயப்படுற, உன் தோல்ல இருந்து நான் கேள்வி வந்துட்டா என்ன பண்றதுன்ற, எங்க சமுத்திரத்துல, சமுத்திரத்துல உன் தோல்ல இருந்து
சமுத்திரத்தை தாண்டி போன முடியும், நீ போகும்போது ராட்சசன் வெறும் இருக்க மாட்டான், அவர்கள்லாம் யுத்தத்துக்கு வருவான். யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கை கால ஆட்டணும். நீ கை கால வாழை எல்லாத்தையும் ஆட்டி யுத்தம் பண்ணி தலையாட்டி தோலாட்டி உடம்பாட்டி பசி அடிச்சு எல்லாம் பண்ணேன்னா எங்க தான் என்ன மேல உட்காரவா என்ன இருக்கு? ஒரு குரங்கு ஊங்க போனாலே கஷ்டம். இது தோல் தோல் நீ வந்து யுத்தம் பண்ணிட்டே போனேன்னா நான் விழுந்துடுவேனா, சமுத்திரத்துக்குள்ள விடமாட்டேனா அப்படிலாம் சொல்ற. அப்புறம்தான் திருவடி என்ன பண்ற, தன்னுடைய பிரபாவத்தை காமிக்கிறதுக்காக பெரிய ரூபத்தை எடுக்கிற. இது இது சின்ன ரூபம் நினைக்காதையும், இது நான் உண்மை மாத்திரம் இல்லை, இன்னும் பத்து பேரை கொள்ளுவது இந்த தோல்ல, இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் எடுத்து வச்சு என்னால் போக முடியுங்கிறதுக்காக பெரிய ரூபத்தை எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பிராட்டி வேற சொல்ற அப்படின்னு இருக்கு. அதனால மேல போறதுக்கும் ஒரு சாமர்த்தியம்னு ஒண்ணு ஒண்ணும் இல்லை. பிராட்டி எதுவும் சாதாரணமா சொல்றாருங்க, அங்க கருட வாகனத்துல போகணும்னாலும் அதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணுமா? எல்லாரும் கருட வாகனத்துல போக முடியாது, கீழ் வந்துட்டா என்ன பண்றது, அவரும் அத்தியேகமா போகக்கூடியவர். ஆனா பெருமாள் கருத்தானையும் இழுத்துட்டு போறார். அது மாத்திரம் இல்ல, கருட வாகனங்கிறவர் வேத சுரூபமா இருக்கிற அப்படின்னால அதுல பகவான் தான் போக முடியும், வேற யாரும் போக முடியாது. அதனால புல் வல்லாய், கருடனிலே சஞ்சரிக்க வல்லவனே அப்படின்னு அர்த்தம். கருட சமர்த்தனானவனே அஸ்வசமர்த்தா ரசசமர்த்தா என்னும் போலே அஸ்வசமர்த்தானா, சில பேருக்கு குதிரையில் போக முடியும், நாம போக முடியுமோ? குதிரையில போகணும்னா எல்லாராலையும் போக முடியாது, அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்தாதான் குதிரையில போக முடியும். யானையில போகணும் அப்படின்னு ஏறி உட்காந்தா ரொம்ப கஷ்டம். யானையில போறது, யானையில உட்காந்துருக்கவர் உத்தரடிங்கிட்ட சொல்லிருக்காரு, ஸ்ரீரங்கத்துல யானை மேல ஏறி உட்காந்து வரக்கூடியவர் கோயிலுக்காக கைங்கரியத்துக்காக, அந்த யானையில உட்காரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலை பரப்பிண்டு உட்காரணும் இல்லையோ, கால் ரொம்ப வலிக்கும், சரி ரொம்ப வந்து திடீர்னு முதுகுல கொசு கடிக்கும். அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் அதெல்லாம். அதனால மகா சங்கடம் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திடீர் நம்ம எப்படி எப்படி ஆடி மேலே கேள்வி வந்தா கபால முக்ஷம் தான். அதனால கை கால்லாம் பிராக்சர் ஆயிடும், ரொம்ப ஒசரம் வந்துடும். அதனால குதிரை வல்லவன் யானை வல்லவன் அப்படின்லாம் இருக்கா மாதிரி கருத்மான்லே வல்லவன் எம்பெருமான், வேற யாராலையும் இந்த கருடன்ல சஞ்சரிக்க முடியாது. உன்னை எஞ்ஞான்று பொருந்தவனே, உன்னை எந்த காலத்திலே நான் ஸ்திரமாக அடையக்கூடுவேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரம், பொருந்தி அமா மருதி நிடை போய எம் பெருந்தாய் உன் கடல் காணி அப்பேதுற்று வருந்தி நான் வாசகமாலை கொண்டு உன்னையே இருந்திருந்து எத்தனை காலம் புலம்புவனே. நன்கு சேர்ந்து இருக்கக்கூடிய இரண்டு மருத மரத்தின் இடையே போன எம்பெருமானே, என்னுடைய சுவாமியே, மகா கருணாமூர்த்தியே, உன்னுடைய திருவடிகளை காணுவதற்காக நான் அதையே நினைத்து நினைத்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இருந்திருந்து பலகாலம் உயிர் வாழ்ந்து இங்கேயே வருந்தி வருந்தி நின்று கடைசியில் உன்னை காண மாட்டாமையாலே நான் என்னுடைய வாச்சக மாலை, என்னுடைய பாட்டுகள், அந்த பாட்டுகள்ங்கிற மாலையே சமர்ப்பித்து இத்தனை காலம் கழித்து கொண்டிருக்கிறேன். இதே போல நான் இன்னும் எத்தனை காலம் புலம்பிக் கொண்டிருப்பேனோ அப்படிங்கிற எம்பெருமானை பிரிந்து அந்த பிரிவு தாங்க முடியாத மாட்டால திருவாமியை பாசுரத்தை பாட்டிருந்து காலத்தை ஓட்டின்னு இருக்கேன், இன்னும் எத்தனை காலம் நான் இப்படி ஓடுவேன் அப்படின்னு இவர் புலம்புகிறார். பொருந்திய மாமருதின் இடை போய எம் பெருந்தகாய், இரண்டு மாமருதுக்கு நடுவுல போன கிருஷ்ணாவதார சரித்திரத்தை சொல்ற, உலுகுலத்துல பத்தமான கிருஷ்ணன் அப்படியே நடந்து போய் ரெண்டு மாமருதுக்கு நடுவுல போக அந்த உலுகுலம் அதுல மாட்டிக்க, உரல் அதுல மாட்டிக்க, வேகமாக பகவான் இழுக்க மரம் சாய்ந்து கீழ் விழுந்தது. ஏற்கனவே சாபமாக இருந்தவர்கள் ரெண்டு பேர், அசுரர்களாக இருந்தவர்கள் ரெண்டு பேர், எல்லாம் சேர்ந்திருக்காங்கல்ல, அசுரர்கள்லாம் ஒழிஞ்சார்கள், சாபத்தை பெற்றவர்கள்லாம் வாழ்ந்தார்கள். அப்ப ஆழ்வார் இங்க சொல்றார், என் பெருந்தகாய் அப்படின்னு என்ன கருணை அப்படிங்கிற, நீ அன்னைக்கு மகா மாமருத மருத மரத்த நடுவுல போனை, உனக்கு என் மேல என்ன கருணை அப்படிங்கிற இந்த ஆழ்வாருடைய வழியை அழகா பார்க்கணும். அன்னைக்கு மருத மரத்தின் நடுவுல போனார், சரி என் மேல என்ன கருணைங்கிற இருக்கும், என் மேல கருணை காட்டி அன்னைக்கு மருத மரத்தில் நடுவுல போனே அப்படின்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, பிள்ளை அழகா சாதிக்கிறார், பொருந்திய மாமரதின் இடை அகப்படாதே போய் என்னை ரட்சித்தருளின பரம காருணிகனே அப்படிங்கிற, அதாவது ஆழ்வார்கிட்ட இந்த கதை சொன்னாலாம் பகவான் வந்து இந்த உரலை இழுத்துண்டு அவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் ஏற்கனவே
பகவான் கட்டி போட்டான்னு கூட அதையே தாங்க முடியல இவரால. ஐயோ பகவான் போய் கட்டி போட்டாலே, கண்ணனை கட்டி போட்டாலே கஷ்டப்பட்டு இருக்க, அந்த உரளையும் பிடிச்சு இழுத்துன்னு போறா அப்படின்னா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க. அந்த உரளானது கடவுள ரெண்டு மாமரத்து நடுவில் மாட்டின்னு இருக்கு, ரெண்டு மருத மரத்து நடுவில் மாட்டின்னு இருக்கு அப்படின்னா இவருக்கு இன்னும் ஆழ்வாருக்கு இன்னும் கஷ்டமாயிருக்கு. அப்புறம் கண்ணன் பிடிச்சு இழுக்கிறான் அப்படின்னா ஐயோ அந்த மிருது உதரத்தினாலே அதை பிடிச்சு இழுக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அந்த மருத மரத்தில் தான் ரெண்டு அசுரர்கள் ஆவேசம் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆழ்வார் தொலைந்தேன் அப்படின்ட்டார். ஐயோ நான் போயிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு மருத்த நடுவில் கண்ணன் மாட்டின்னு என்ன ஆப்போறதோ அப்படின்னா அப்புறம் கண்ணன் வெளியில வந்துட்டான் மரந்தா கீழ் விழுந்தது அப்படின்னா அப்பா பொழைச்சேன் அப்படின்னாரு ஆழ்வார். இப்போ ஆழ்வாரை பிழைக்க வைக்கிறதுக்காக பகவான் அந்த காரியத்தை பண்றான். அதனால என் பெருந்தகாய், என்கிட்ட பரமகாரணி, என்கிட்ட பரமகாரணியோடு கூட இப்படி பண்ணவன் பொருந்திய மாமருதின் இடை அகப்படாதே போய் என்னை ரட்சித்தருளின பரமகாரணியனே. கண்ணன் செய்த ஒவ்வொரு வேலையும் தன்னை காப்பாற்றுவதற்காக பண்ணது. பூதானம் வந்துட்டான்னு கதை சொல்ல ஆரம்பிச்சா உடனே ஆழ்வார் நெஞ்சங்கள்னா பத பதக்க பத பதக்க ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகும் சொல்ல அசீன பூத்திர சம்மான ஆனவனே அப்பா பொழைச்சேன் அப்படிங்கிற சில பேர் சினிமா பார்க்கச்சு அப்படியான். அடுத்து என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ சொல்லிட்டு இவ்வாறு கஷ்டப்படுறான் இல்லைங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்க்க பாருங்க, அடுத்த பால் என்ன ஆப்போறதோ அடுத்த பால் என்ன ஆப்போறதுன்னு சொல்லிட்டு இவ்வாறுக்கு கஷ்டம், இவனுக்கு டென்ஷன் ஆயிடுவான். அந்த மாதிரி கிருஷ்ண சரித்திரத்தில் ஆழ்வாருக்கு டென்ஷன். இப்போ அப்ப கடைசியில் அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசியில கண்ணன் ரட்சிக்கப்பெற்றான்னு உடனே ஆழ்வார் தன்னை ரட்சிச்சுன்னு தான் நினைக்கிறார். அதனால என் பெருந்தகாய், உன் கடல் காணிய பேதுற்று உன்னுடைய திருவடியை பார்க்க வேணும் அப்படிங்கிற ஆசையே எப்பவுமே கொண்டு வருந்தி அந்த திருவடி கிடைக்காதபடினாலே நான் மேலும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வருந்தி சிறகாலம் ஜீவித்து கொண்டு அப்படிங்கிற இருந்து 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 இங்கே இருந்து இருக்கனே. இன்னும் எத்தனை நாளுக்கு போறேன்னு தெரியலன்னு வயசான சொல்றா. ஆமா இருந்திருந்து என்ன பண்ணேன் நானு, இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன்னு. இந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற உன்னுடைய திருவடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இங்கே இருந்திருந்து வாசக மாலை கொண்டு என்னுடைய வாசகத்தையே மாலையாக கொண்டு அந்த திருவாய்மொழி பாடிக்கொண்டு உன்னையே நினைச்சுண்டு எத்தனை காலம் புலம்புவனே, இத்தனை காலம் இப்படியே போயிருந்திருப்பேன் அப்படிங்கிற உன் குணங்களை சொல்லிக்கொண்டு நான் இன்னும் எத்தனை காலம் கிடந்து அலற்ற கடவேன் என்கிறார். நீ எத்தனை காலம் இந்த மாதிரி இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புசீர் பூமி அளந்த பெருமானை நலங்கொள் சீர் நன்குருகூர் சடகோபன் சொல் வளங்கொண்ட ஆயிரத்துள் இவையுமோர் பத்து இறங்குவான் யாவரும் ஏறுவர் சொன்னாலே. இது பலஸ்ருதி பாட்டு. இந்த பத்து பாட்டு சொன்னவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்ற, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் எல்லாராலும் எப்போதும் புலம்பும்படி இருக்கின்றன. அப்படி எல்லாராலும் புலம்பப்படி இருக்கக்கூடிய குணங்களை உடையவனான அந்த எம்பெருமான் பூமி அளந்த பெருமான், அந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான கல்யாண குணங்களையே தான் எப்பொழுதும் மனசுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆழ்வார். அதனால ஆழ்வாருடைய கல்யாண குணம், எம்பெருமானுக்குன்னு ஒரு கல்யாண குணம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஆழ்வாருடைய கல்யாண குணம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய கல்யாண குண அனுபவம் அப்படிங்கிறது தான் இவருடைய கல்யாண குணம். எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவித்தேன் இருக்கார் அப்படின்னு அந்த கல்யாண குணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கல்யாண குணம். அந்த கல்யாண குணத்தை உடைய நம்மாழ்வார் சடகோபன் திருக்குருகூர் பெருமான் அவர் சொன்ன ஆயிரத்திலே இந்த பத்து நல்ல வளம் கொண்ட ஆயிரம் பலத்தோட இருக்கான், நல்ல அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய ஆயிரத்திலே இந்த பத்து சொன்னால் அவர் சொல்பவர் யாராக இருந்தாலும் அவர் எம்பெருமான் இருக்கக்கூடிய சீதை குண்டத்திலே போய் சேருவார்கள் அப்படின்னு அர்த்தம். புலம்புசீர் பூமி அளந்த பெருமானை, எம்பெருமான் புலம்புசீர் புலம்பப்படக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன். நித்தியர்கள்லாம் கூட நித்திய சூரியர்கள்லாம் கூட ஆகாசத்துல தத் விப்ராசோவி பஞ்சவோ ஜாகுவாகும் சமிந்ததேன்னு இருக்கு. எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காளாம் அவளும் பெருமர்களாம் இல்லையோ, பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கலையாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த மாதிரி பாகவதர்கள்லாம் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன். பூமி அளந்த பெருமான் அப்படின்ன நமக்காக பூமி எல்லாம் அளந்து நமக்கு கொடுத்த எம்பெருமான், தன் திருவடியை நமக்கு கொடுத்த எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானை நலங்கொள் சீர், எம்பெருமானுடைய நலங்னா கல்யாண குணங்கள், அதை கொள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சீர் கல்யாண குணத்தை உடையவர். எம்பெருமான கல்யாண குண அனுபவம் அப்படிங்கிற கல்யாண குணத்தை உடையவர் ஆழ்வார். நன்குருகூர் சடகோபன், நல்ல குறுகையிலே திருக்குருகூர்லே சடகோபன் சொன்ன வளங்கொண்ட ஆயிரத்துள், நல்ல பலமான ஆயிரம், நல்ல அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஆயிரத்துள், இவையும் ஓர் பத்து
இந்த பத்து இருக்கே இதுக்கு சமானம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து, இதையும் ஒரு பத்து. ஏன்னா இந்திரியங்களுடைய விஷயத்தை அழகாக சொல்ற. இதை சொன்னாலே, இதை சொன்னால் யாவரும் யாரா இருந்தாலும் சரி, அழகா சொல்ற பாருங்க, குணைக தாரகத்துவமாகிற கல்யாண குணத்தை உடையனாயிருந்த நன்குருகு சடகோபன் சொன்ன இத்திருவாய்மொழியை சொன்னார் எல்லாரும் திருநாட்டில் புகப்பெறுவர் அப்படின்னுட்டார். எல்லாருக்கும் இங்கேயும் பகவத் அனுபவம் கிடைக்கும். ஏன்னா பகவத் அனுபவம் தானே பலன், இந்திரியங்கள்னாலே பகவான் அனுபவிக்கிறது தானே பலன், அந்த பலன் திருநாட்டில தானே கிடைக்கும். அதனால யாவரும் இலங்கு வான் ஏறுவர், இலங்கு பிரகாசிக்கக்கூடிய வான் ஆகாசம் அப்படின்னா திருநாடுன்னு அர்த்தம். திருநாட்டை வந்து வேதத்துல வானம் தான் சொல்றது, பரமே வியோமன் அப்படின்லாம் வரும். பரமே வியோமன்னா பரமவன், வியோமன்னா ஆகாசம், பரமே வியோமன்னா இலங்குவான், நன்ன பிரகாசிக்கக்கூடிய ஆகாசம் திருநாடுன்னு அர்த்தம். அப்போ தேதீப்யமான பரமபதத்தை ஏறுவர், இலங்குவான் ஏறுவர், யாருன்னா யாவரும். என்ன வேணும் கேட்டால் இந்த திருவாய்மொழி சொல்ல தெரிஞ்சா போறோம், வேற இந்த சொல்ல தெரிஞ்சவர்கள் யாரா இருந்தாலும் இந்த திருவாய்மொழியுடைய பலத்தினாலே அவர்கள் அங்கே ஏறுவர் என்று பலஸ்ருதி. சித்தா கிருஷ்டி பிரவீணைஹி அபிலபன சுகைஹி ஸ்பர்சவாஞ்சாந்துகானைஹி ஆத்மநித்யாதராருஹைஹி விஸ்லேஷாக்ரோசகிருத்பிஹி மரதரதிகரைஹி தத்தசாயுஜ்யசங்கைஹி குர்வாணைர்பாலலௌல்யம் மிலிதகுணகணைஹி இத்யதிருஷ்யாங்கமாஹ. தத்பரிய ரத்னாவளியில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், விஸ்லேஷன்னா பிரிவு, பிரிஞ்சா ஆக்ரோஷம், எபெருமானுக்கு பிரிஞ்சானா உடனே அவர்கள் வந்து புலம்பனம், அப்படி புலம்ப பண்ணக்கூடிய ஒரு அழகை உடையவர். பிரிஞ்சா விட்டு லவல்யம், 100 ரூபா போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்னா அதான் 100 ரூபா போச்சு அப்படின்வோம், 1 லட்ச ரூபா போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10 பேர்கிட்ட சொல்லி புலம்புவோம், 1 லட்ச ரூபா போச்சு அநியாயமா போயிடுச்சு, 1 லட்ச ரூபா போச்சு இவ்வளவு மூலியம். அதனால புலம்பனம்னா அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கணும், கௌரவம் இருந்தாலும் அது போச்சுன்னா புலம்புவோம். எம்பெருமானா புலம்பு சீர்னா, எம்பெருமானா அவன் என்ன செய்ய எல்லாருமே புலம்புறா, விட்டு போச்சுனா மகான்கள்லாம் புலம்புறான். அதனால விஸ்லேஷ ஆக்ரோஷ கிருத்தி, விஸ்லேஷம் வந்துருத்தனா ஆக்ரோஷம் பண்ணக்கூட பண்ண வைக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஒன்று குறைஞ்சு போடாம ஐயோ போச்சே போச்சே அப்படிங்கிற சரசனமா ஆனந்தமா சொல்ற, 4 பேரா சொல்றா, ஒரு நாள் இவர் வரத்துக்குள்ள ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு கோபம் வந்து நம்பே நாம தான் சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா அது விட்டு போச்சேன்னு கஷ்டம் இவருக்கு. அந்த மாதிரியாக மொத்தமும் அனுபவிக்கிறோம், விட்டு போச்சு அப்படின்னா ஆக்ரோஷம் புலம்பு. விஸ்லேஷாக்ரோஷ கிருத்தி ஸ்மரதரதி கரைஹி, நிற்க நிற்க ஸ்மரத்தை ஸ்மரிக்கும் போது அரதி கரைஹி துக்கத்தை கொடுக்கக்கூடியவை அர்த்தம். நின்று எனது ஆவியை ஈர்கின்ற சீலமே அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா, அந்த பாட்டில் அதை எடுத்திருக்கார், கோலமே தாமரை கண்ணதோர் அஞ்சான நீளமே நின்று என் மனதுக்குள்ளே நின்று எனது ஆவியை ஈர்கின்ற சேரமே, என்னை துக்கப்படுத்துறேன், எனக்கு உள்ளுக்குள்ள வந்து எனக்கு உன்னுடைய சௌசீல்யத்தை காட்டி கடைசியில் துக்கப்படுத்துறேன், துக்கப்படுத்துறதுக்காக எத்தனை பண்ணுறேன், நீ வராமையே இருந்திருக்காமே, நீ வந்து உள்ளுக்குள்ள வந்து எனக்குள்ளே அகப்பட்டு நின்று கடைசியில் என்னை துக்கப்படுத்துகிறேன் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட எத்தனை வந்து கோபத்தோடு சொல்ற அறிவான். அதாவது என்ன கேட்டால் ஒரு வாலப்ஜபத்தோடு இருக்கக்கூடிய கோபம், இப்படி பண்ணலாமா வராமல் இருந்தால் பரவாயில்லையே, அதான் பாவியேன்னு சொல்கிறேன், போன பாட்டில் பாவியேன்னு சொன்னேன், மகா பாவி நான், என்ன நீ வந்துட்டே நீ வராமல் இருந்தால் எனக்கு இது தெரியாது இல்லையோ, அதாவது கண்ணு கொடுத்து இருந்தான் போல, கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்துட்டான், கொடுத்துட்டு கண்ணை எடுத்த எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்ணே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல முதல்லேருந்தே கண் இல்லைன்னு நினச்சிட்டு, ஆனால் கண்ணை கொடுத்துட்டு அந்த கண்ணை எடுக்கிறியே கிருஷ்ணாங்கிற கோபிகாசிகள் அப்படிதான் சொல்கிறேன், கண்ணை கொடுத்துட்டு நீ அந்த கண்ணை எடுக்கலாமா, நாங்கள் கண் இல்லாமல் இருந்திருப்போமே அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணன் இல்லாமல் நாங்கள் இருந்திருப்போம், ஆனால் மதுரையில் பிறந்த கிருஷ்ணன் இங்கே வந்தான், வந்தப்புறம் ஒரு நாள் வந்து அக்ரூரர் வந்து கூட்டின்னு போகிறேன், அப்போ தான் அவன் சொல்கிறான், அரசி தத்தம் எனக்கு கொடுத்த கண்ணை நீ கொண்டு போகிறேன், இல்லை கண்ணன் இந்த ஊரே இல்லை, அவன் மதுரையில் பிறந்தவன் தான், அங்கிருந்து இங்க வந்தவன் தான் அப்படின்னா அவனை யார் வர சொன்னாங்க, நீ வராமையே இருந்திருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துக்க நீ வந்த அப்படின்னு கேட்கிற
அப்போ கிருஷ்ணன் வந்ததெல்லாம் நினைச்சா இப்போ கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் ஆனந்தமா இருந்தது, கிருஷ்ணன் வந்ததெல்லாம் ஆனந்தமா இருந்தது, அவனே அனுபவிச்சுட்டு இருந்தான். ஆனா அவன் மதுரையை சேர்ந்தவன் தான், இந்த ஊரே இல்லை, அதனால அவன் அங்கதான் போக வேண்டியவன் சொல்லி அப்புறம் ஒரு கூட்டுன்னு போகும்போது அப்போ கிருஷ்ணன் மேல ஒரு கோபம் தான் வருது. கட்னா நீ இதுக்காக தான் வந்தியா, சக்ஷுர்ஹி தத்தம் ஹரசேஹி சௌமிய அப்படின்னு வரும். கண்ணை கொடுத்துட்டு கண்ணை போய் எடுப்பாளாம் ஒருத்தர், கண்ணையை கொடுக்காம இருந்திருக்கலாமே. அந்த மாதிரி ரீதியில நீ என் மனசுல நின்று எனது ஆவியை, நான் நினைச்சு பார்க்கலையே, நான் என்ன மகரிஷிகள் மாதிரி தபஸா பண்ணேன், நீயே வந்து உன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி என் மனசுக்குள்ளே வந்து உன்னுடைய சௌசீல்யத்தை காட்டி என்னோட நன்னா பழகி கூட இருந்து திடீர்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீ, இருக்கின்ற சீலமே அப்படிங்கிற. ஆனா இந்த பாட்டுல பரவசாரமா அது இருக்கிற அப்படின்னால அதை எடுத்து சொல்றார், இந்த அந்த குணத்தை எடுத்து சொல்றார். விஸ்லேஷாக்ரோஷ கிருத்தி ஸ்மரத் அரசி கரைஹி தத்த சாயுத்ய சங்கைஹி. அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும், உன்னை எஞ்ஞான்று பொருந்தவனே அப்படின்னு அந்த அந்த ஆசையை எப்போதும் கொடுக்கறதான். தன்னை பெறுவது எப்போது என்கிற ஆசையை எப்போதும் உண்டாக்கி கொடுக்கிற எம்பெருமான், எப்ப நான் எம்பெருமானை சேர்வேன் எம்பெருமானை சேர்வேன் அப்படின்னு அந்த ஆசையை உண்டாக்கக்கூடியவனா இருக்கானா. குருவானே பாலலௌல்யம், அது மாத்திரம் இல்ல, இது அத்தனை இருந்தா கூட பரவாயில்ல, பால சேஷ்டைகள்லாம் பண்ணி நம்மளை இன்னும் வச்சிக்காரமா, என்ன பொருந்திய மா மருதின் இடை போய என் பெருந்தக, ஒரு மருது மரத்து நடுவுல போய் நம்ம எல்லாம் பதபதைக்க செய்ய வைத்தேன், இத்தனை லீலைகள், ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி கடைசியில அப்பா அப்படின்னு போகும்படி. அப்ப பால சேஷ்டைகள் தான் ரொம்ப அதி சஞ்சல சேஷ்டி தான்ங்கிற விஷ்ணு புராணத்தை, அதிசஞ்சல சேஷ்டிதன், அதிசஞ்சலமான சேஷ்டைகள்லாம் பண்ணி தம் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கான், தம் பக்கம் இழுத்து கொண்டிருக்கான் எம்பெருமான். குருவானே பாலலௌல்யம், இப்படிதான் ஒரு பாலசேஷ்டின்னு ஒண்ணு கிருஷ்ணாவதாரத்தில் பாலசேஷ்டின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என் மனசு உங்ககிட்ட விழுந்திருக்காது, ஆனா பாலலௌல்யம் பண்ணி என்னை ஈர்த்து கஷ்டத்தை கொடுக்கறான். அதனால இந்த பாலசேஷ்டைகள்னாலே நம்மளை தன் பக்கம் ஆக்கிக்கிறான். குருவானே பாலலௌல்யம் மிலித குணகணைஹி, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணகணங்கள் எல்லாம் இருக்கு, அந்த குணகணங்கள்னாலே நித்திய திருஷ்ய அங்கமாக எம்பெருமானுடைய திருமேனியை இன்னைக்குமே நாம் அனுபவிக்கணும், இன்னைக்குமே அனுபவிக்க வேண்டிய திருமேனியை உடையவன் அப்படிங்கறது இந்த கல்யாண குணங்களை எல்லாம் வைத்து ஆழ்வார் இந்த இதுல சொன்னார். முடியாரே அப்படிங்கிற திருவாய்மொழி சொல்ற இந்த திருவாய்மொழியுடைய சாரம், என்னைக்கும் அனுபவிக்கப்பட வேண்டிய திருமேனியை உடையவன் அப்படிங்கிறது. அதாவது எம்பெருமான் சர்வகாலமும் காண வேணும் என்று ஆசைப்படும்படியான திவ்ய விக்கிரகத்தை உடையவன் என்று முடியானே என்கிற சதகத்திலே ஆழ்வார் அருளி செய்தருந்தினார் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். இப்படியாக இது முடிஞ்சது. அடுத்த திருவாய்மொழி, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, என்னாவில் என் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன், என்னாதெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானே என்னப்பன் எம்பெருமான் உலனாகவே என்பது அடுத்த காலக்ஷேபத்தில். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.